உலகத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் மருந்து மாத்திரை இல்லாமல் இயற்கையான முறையில் இந்த நுரையீரலை வந்து பாதுகாக்கிறது எப்படி, அதோட செயல்பாட்டை சீராக வச்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம டாக்டர் ஐயா சொல்ல போகிறாரு. நுரையீரல் லங்ஸ் தன்னுடைய செயல்பாடுகளை எந்த அளவுக்கு முன்னேற்றம் செய்ய வேண்டும், அதை புதுப்பித்து நுரையீரல் தன்னுடைய வேலைகளை, சுவாச பிரச்சனைகளை முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய ஒரு சின்ன ஒரு எளிய முறைகளை உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். அதாவது காற்றிலிருக்கின்ற எடுத்து ஆக்சிஜன் மட்டும் உடம்பில் வைத்து கொண்டு உள்ளே கெட்ட வாயு கார்பன் டை ஆக்சைடை வெளியிட வேண்டும். இதுதான் நுரையீரலுடைய வேலை. அப்பொழுது நுரையீரல் சுருங்கி விரிய வேண்டும். ஒரு நுரையீரல் சுருங்கி விரியும் பட்சத்தில் ஒரு டென்னிஸ் கோர்ட்டோடைய அளவு இருக்கும். அப்பொழுது அந்த நுரையீரல் தன்னுடைய வேலை, சுவாச வேலை சரியாக செய்யவில்லை என்றால் உங்களுக்கு மூச்சு திணறல் வரக்கு வாய்ப்பு இருக்கும். சளித்தொல்லைகள் எல்லாம் இருக்கிறதுனால மூச்சு திணறலோ உடம்பு கைகள் அசதியாக இருக்கும். இதற்கு எளிமையான ஒரு உடற்பயிற்சி, அதாவது கையை எடுத்துக்கோங்க, வலது கையோ இடது கை, இப்போ இடது கையில் இந்த பெருவரலோட ரேகை இப்படி இருக்கும். இதில் நாலு விரல், இன்னொரு விரல் வச்சு இந்த கிளிப்பு மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இப்படி வச்சு இப்படி அமுத்துனீங்கன்னா எந்த பகுதி, இப்போ இடது கையில் நான் அமுத்திட்டுருக்கிறேன் அப்படின்னா இது இப்படி கிளிப் மாதிரி வச்சு அமுத்துனீங்கன்னா, ஒரு நிமிஷம் அமுத்துனீங்கன்னா போதும், இந்த இடத்துல உங்களுக்கு அந்த உணர்வு தெரியும், வலிக்கிற லேசாக உணர்வு தெரியும். அதே மாதிரி வலது கையில் இப்படி இந்த கிளிப் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இந்த பெருவரல் ஒட்டி வரக்கூடிய மேடு இப்படி வச்சு அமுத்துனீங்கன்னா, கிளிப் மாதிரி அமுத்துனா இந்த பகுதியில் வலி உணர்வு வரும். இது என்ன அப்படின்னா நுரையீரலில் இருக்கிற அழுக்குகள் மாசுகளை சுத்தப்படுத்துது என்று அர்த்தம். தினசரி ஒவ்வொரு நிமிஷமாக, ஒரு நிமிஷம் பண்ணுங்க, ரெண்டு நிமிஷம் கேப், மறுபடியும் ஒரு நிமிஷம் பண்ணுங்க, ஐந்து முறை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா நுரையீரல் மிக சுத்தமாக இருக்கும், தன்னுடைய வேலைகள் இயல்பாக இருக்கும். நுரையீரலில் சளி அவ்வளோ சீக்கிரம் அண்டார், நோய் நொடி இல்லாமல் நுரையீரலும் மிக முக்கியமானது. 1008 காத்தில் இருக்கிற அழுக்குகளையே சுத்தம் பண்ணி உள்ளே இழுக்கக்கூடிய நுரையீரல், நாம் மேலும் அதை சுத்தப்படுத்தக்கூடிய இந்த எளிய முறை உடற்பயிற்சி நீங்கள் செய்து வந்தால் நுரையீரல் உங்களுக்கு சுத்தம். ரொம்ப நன்றி டாக்டர் சார். மறந்து போன நம்ம பழமையான வர்மக்கலையை பற்றி நம்ம சேனலில் பதிவு பண்ணுறதுக்கு நன்றி. இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள் கவனத்துக்கு இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லான பதிவு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல நல்ல பதிவுகள் வந்து நாங்கள் ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கோம், அது நம்ம எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு நல்ல பதிவில் சந்திப்போம். உலகத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம்.